நாகையில் நடுக்கடலில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு முழுவதும் மூழ்கி விபத்துக்குள்ளானது. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்கள் 24ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நேற்று நள்ளிரவு அவர்களுடைய விசைப்படகு பழுதாகி 13 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்தனர். தகவல் அறிந்த அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருண் தனக்கு சொந்தமான விசைப்படகில் வசந்தன் ராம்குமார் ஆகிய மீனவர்களுடன் அவர்களை மீட்பதற்கு சென்றுள்ளார். அப்போது அருணுக்கு சொந்தமான விசைப்படகில் திடீரென விழுந்த ஓட்டையின் காரணமாக படகினுள் கடல் நீர் உட்புக தொடங்கியுள்ளது. இதனை பார்த்து கதறி சத்தம் எழுப்பிய மீனவர்கள் படகில் ஏற்பட்ட துளையை அடைக்க முயன்றபோது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு முழுவதும் நடுக்கடலில் மூழ்கியது. இதனை பார்த்த சக மீனவர்கள் கடலில் தத்தளித்து காயமடைந்த அருண் உள்ளிட்ட 3 மீனவர்களையும் மற்றும் படகு பழுதாகி தவித்த 13 மீனவர்களையும் மீட்டனர். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான படகை இழந்து இரவில் நாகை துறைமுகம் அழைத்து வரப்பட்ட மீனவர்களை காண அங்கு திரண்டிருந்த அவர்களது உறவினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மீனவ பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதன. வட்டிக்கு கடன் வாங்கி நகைகளை அடகு வைத்து கட்டப்பட்ட விசைப்படகு மூழ்கியதால் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மீனவ பெண்கள் தமிழக அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு போட்டு வேலையை 40 அடியில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் 3 பேர் போனோம். போய் போட்டை இழுத்து வந்துருக்கும் போது டக்குன்னு போட்டில் தண்ணி அடிச்சு என்னன்னு பார்த்தா பெரிய ஓட்டை அடைக்க முடியல. 2 பேரும் உள்ளிறங்கி அடைச்சி முடியலை. போட்டு பதிலே உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு போட்டு வந்து தான் எங்களை பிடிச்சிச்சு. அது இல்லைனா நாங்கள் இன்னொட்டு போய் சேர்ந்துருப்போம். இப்போ கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணுங்க. போட்டு வச்சுட்டு நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ அந்த போட்டு இருந்த 1 சொத்தும் போயிடுச்சு.